இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஜாதகத்திலேயே எத்தனையோ தோஷங்கள் இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த பரிவார பரிகார வகுப்பெல்லாம் நீங்கள் கேட்டதுனால நானும் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதையும் நீங்கள் மற்றவங்களுக்கோ ஒரு கோவிலுக்கு போனாலோ ஒரு நதிக்கு போனாலோ இப்படி நினச்சி நீங்கள் சாமி கும்பிட்டா உங்களுடைய கர்ம வழியெல்லாம் தீரும்ங்கிறத ஒரு துதியை நான் சொல்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? கொஞ்சம் நிமிந்து உட்காருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி பரிகாரம் பண்ண போகிறீங்க. இந்த பரிகாரம் முன்னோர்களுக்கு பண்ணுறீங்க. இதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நிகழும் சுபநமஸ்து மங்களகரமான தூய தமிழ் சோபுகிறது வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசீர்ஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிரதமை திதியில் எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஊழ்வினை கர்மாதோஷங்கள் எது இருந்தாலும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். என்னுடைய லக்னதோஷம் என்னுடைய லக்ன நின்ற நட்சத்திர தோஷம் எது இருந்தாலும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். 2ஆம் பாவம் குடும்பதோஷம் கல்வி தோஷம் வாக்கு தோஷம் பணம் தோஷம் எது இருந்தாலும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். 3ஆம் பாவம் சகோதர வர்க்க தோஷம் தைரிய தோஷம் வீரிய தோஷம் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். 4ஆம் பாவம் தாய் வீடு வாகன தோஷம் எது இருந்தாலும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். 5ஆம் பாவம் பூர்வீக சாபம் தாத்தா பலி சாபம் முன்னோர்கள் பலி சாபம் எது இருந்தாலும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். 6ஆம் பாவம் நோய் கடன் வழக்கு தோஷங்கள் நீண்டகால திருமண தடை தோஷங்கள் எது இருந்தாலும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். 7ஆம் பாவம் கலஸ்தர தோஷம் கணவன் மனைவி தோஷம் பாட்னார் தோஷம் கூட்டு சம்பந்த தோஷம் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். 8ஆம் பாவம் ஆயில் தோஷம் அவமான தோஷங்கள் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். 9ஆம் பாவம் தந்தை வழி கர்மா தந்தை வம்சாவளி கர்மா நிவர்த்தியாக வேண்டும். 10ஆம் பாவம் தொழில் தோஷம் ஜீவன தோஷம் நிவர்த்தியாக வேண்டும். 11ஆம் பாவம் மூத்த சகோதர தோஷம் லாபதோஷம் நிவர்த்தியாக வேண்டும். 12ஆம் பாவம் விரய தோஷம் நிவர்த்தியாக வேண்டும். இப்படி 12 ராசியில் 9 நவகிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது 9 நவகிரகங்களும் உச்ச நிலையில் இருந்தாலும் நீச நிலையில் இருந்தாலும் சம வங்கில் இருந்தாலும் பகையாக இருந்தாலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்த வேண்டும். திதி பிரதமை துதியை திருதியை பஞ்சமி சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரயோதசி சதுர்தசி அமாவாசை பௌர்ணமி 15 திதி தோஷங்களும் பஞ்சபூதம் நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் பஞ்சபூத தோஷங்களும் எங்களுக்கு உறுதுணையாகவும் கிழமைகள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா தோஷங்களும் இன்றோடு நிவர்த்தியாகி இனிமேல் எங்கள் ஜாதகத்தில் பரிசுத்தமாக இருந்து எங்கள் ஜாதக கட்டத்தில் வக்கர தோஷங்கள் அனைத்தும் நீங்கி என் முன்னோர்களெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக இந்த நேரத்தில் சேலத்தில் என்னுடைய சக்திக்கு பஞ்சபூத சாட்சியாக முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும்
தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு தாயுடைய கருவறையிலிருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் ஜனனமான நேரத்தில் நான் கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு என் குழந்தைகளை விட்டு என் வம்சாவளி விட்டு என் பாரம்பரியத்தை விட்டு 21 தலைமுறையில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த கர்ம வினையெல்லாம் எங்களை விட்டு இன்றோடு நிவர்த்தியாகி இறங்கி போக சிவா போக சிவா போக சிவா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எப்படிங்கம்மா? ராகு பாட்டம் பாட்டி முன்னோர்களுக்கு கரெக்டாக வந்து மேட்சாக வச்சுங்களா? உங்களுக்கு எல்லா பரிகாரங்களுடைய கிளாஸையும் நம்ம ஐயா மூலத்தில் இது கொடுத்து உங்கள் வாயாரவே இதெல்லாம் சொல்ல வச்சு உங்கள் கர்மாவையும் பிரபஞ்சத்துக்கே அனுப்பிச்சாச்சு. ஏன்னா 32 பிண்டத்தை நீங்கள் எழுதி வச்சிங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம முன்னோர்களை நினச்சி கும்பிடணுமல்ல, அதுக்காக இந்த பரிகார பாட்டை சொன்னேன். கொஞ்சம் வந்து நீங்கள் நகர்ந்து உட்காருவீங்களாம். அதாவது அதை சொன்னதுனால அவங்க சொல்கிறாங்க. அப்போது உண்மையாலுமே உங்களுடைய இந்த பரிகாரத்தில் இந்த மாதிரி எல்லாம் முற்பிறவியில் செஞ்ச பாவங்களெல்லாம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு நதியில் போய் நின்று நீங்கள் நீட்டாக குளிக்கலாம். இது ஒரு கர்மா தோஷம். அப்போ இதெல்லாமே உங்களை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறதுக்காக இனிமேல் யாருக்கு நீங்கள் ஜாதகம் சொன்னாலும் இந்த முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கு தொடர வேண்டாம்னு நீங்கள் கொடுக்குற மூல மந்திரமாக நீங்கள் கொடுங்க. அது என்னுடைய உத்தரவு, நீங்கள் கொடுக்கலாம். அப்போ அந்த ஜாதகத்தில் இவ்வளவு பரிகாரத்துக்கும் 21 தலைமுறையில் 32 பிண்டத்துக்கும் இப்படி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? 8 நீங்கள் திதி கொடுத்த மாதிரி வந்துருச்சுங்களா? அங்கே ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் நீங்கள் 32 பிண்டம் கையா வரைக்கும் போய் கொடுக்க வேண்டிய பிண்டத்தை இன்றைக்கி நீங்கள் பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை தானுங்க ஐயா.